ஹலோ அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ டு அச்சீவ் ஸ்கை ராக்கெட்டிங் க்ரோத் வானலாவிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹண்ட்ரட் ஃபார் ஹண்ட்ரட் நூறு நாட்களுக்கு நூறு சிந்தனைகள் நூற்றுக்கு நூறு அப்படின்ற இந்த பதிவுக்காக ஜேம்ஸ் வினீத் சார் தமிழில் நீங்கள் வீடியோவே போட மாட்டேன்றீங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கொண்டதால் அடுத்த நூறு நாட்களை என் நாட்டிற்காக என் தமிழ் மக்களுக்காக நான் வந்து டெடிகேட் பண்ணப் போகிறேன் நூறு நாளில் நூறு சிந்தனைகள் வந்து நூறு வீடியோவின் வடிவத்தில் உங்களை வந்து சேரும் இது மோஸ்ட்லி மொபைலில் பார்க்குற மாதிரி இந்த போர்ட்ரேட் மோடில் தான் வந்து கொடுக்க போகிறோம் பிகாஸ் நிறைய வியூவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் ஐஜி டிவி யூடியூப் வாட்ஸ்அப் இந்த மாதிரி பதவிகளில் தான் இதை வந்து பார்க்கறனால மொபைல் வியூவில் வந்து கொடுக்க போகிறேன் அண்ட் ரொம்ப யதார்த்தமாக தான் இருக்க போகுது நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன் ஸ்டுடியோவில் வச்சு லைட்டிங்லாம் கொடுத்து எடிட்டிங்லாம் பண்ணி சில வீடியோஸ் போட்டிருந்தேன் யதார்த்தமாக ரோட்டில் இந்த மாதிரி நடந்துட்டு வாக் பண்ணிவிட்டு டாக் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போட்டிருந்தேன் இந்த மாதிரி யதார்த்தமான வீடியோஸ் தான் மக்கள் நிறைய விரும்புகிறாங்க அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன் பிகாஸ் மக்களுக்கு வந்து இயல்பாக இருக்கிற ஒரு விஷயம் தான் பிடிச்சிருக்கு அதனால் இந்த நூறு வீ வீடியோக்கும் ரொம்ப யதார்த்தமாக தான் இருக்கும் தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்றாங்களே அந்த மாதிரி நோ எடிட்டிங் அப்படியே லைவ் தைக்குனால் கூட அப்படியே இந்த வீடியோவில் அப்படியே இருக்க போகுது ஜஸ்ட் ஒரு மைக் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் அம் ஜஸ்ட் ஒன் ரெக்கார்ட் கான்செப்ட்ஸ் நமக்கு ஒன்று ஷேர் இட் ரைட் இன்றைய கருத்துக்கு வருவோம் இன்றைய கருத்து வந்து நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு விஷயம் வந்து டேர் தைரியம் வீரம் இன்னும் கொஞ்சம் சுருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா தில்லு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தில்லு வேணுங்க பயப்படக்கூடாது பயப்படக்கூடாதுன்னா என்ன சார் அப்போ தைரியமாக இருக்கணும் மனிதனுக்கு இருக்க பெரிய பயம் என்ன சார் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க ஆடு பயம் நாய் பயம் அப்புறம் வந்து ரோட்டில் தனியாக போகிறதுக்கு பயம் இல்லையா மரண பயம் மரண பயம் இருந்தாலும் நாளைக்கு இருப்போமா இல்லையாமா இல்லையான்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது பட் வி ஆர் டூயிங் ஆல் த பிளானிங் நாளைக்கு என்ன பண்ணலாம் நாளிக்கு என்ன பண்ணலாம் எல்லா பிளானிங்கும் போயிட்டுருக்கு சில பேர் நினச்சிருக்காங்க தைரியம்னா வந்து ஏதோ ஒரு பிரச்சனை டக்குன்னு போய் தட்டி கேட்குறது ஏதோ ஒரு இஷ்யூனா டக்குன்னு போய் ஃபஸ்ட்டில் நிற்கிறது உண்மையான தைரியம் என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க இங்கே என்ன தோணுதோ அதை செய்கிறது மனிதனுக்கு இருக்க மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள் அப்படின்றது தான் பயம் மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்ற பயத்தை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா சாதனையாளராக மாறுறதுக்கான ஃபஸ்ட் படியை நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னு அர்த்தம் ஏன்னா டெய்லி டெய்லி நம்ம போராடிட்டு இருக்கோம் எது கூட இந்த சிந்தனையோட இதை பண்ணால் ஏதா ஆகிடுமா அது அவங்க நினைப்பாங்களா அது பண்ணால் ஏதா நினைப்பாங்களான்னு ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி சொல்கிறேன் எனக்கு பொதுவாக கதை சொல்கிறது பிடிக்காத ஹெல்புட் த லாங் ஸ்டோரி ஷார்ட் ஒரு அப்பா ஒரு பையன் ஒரு கழுதை மூணு பேரும் இடத்துக்கு போயிட்டுருக்காங்க ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக தெரு தெருவாக தாண்டி போயிட்டுருக்காங்க அப்போது மன்னிச்சிக்கோங்க இனிஷியலாக இந்த வீடியோ கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும் நான் இந்த டிவைஸ்லாம் வாங்கணும் பிடிச்சி பேசுகிற டிவைஸ்லாம் எல்லாம் சரியாகிடும் ஸோ இந்த அப்பா பையன் கழுத மூணு பேரும் இடத்துக்கு போயிட்டுருக்காங்க போகும்போது எல்லோரும் அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க டாங்கி இஸ் எ ரிசோர்ஸ் ஒரு சுமை தாங்கி அதை போய் சோறு போட்டு சும்மா கூட்டிகிட்டு போகிறீங்களேப்பா நீங்களாம் எப்படிப்பா பிழைக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அப்பா என்ன சொல்கிறாரு தம்பி நீ வந்து கழுத மேலே உட்காந்துக்கோ நான் நடந்துக்கிறேன் இப்போ பையன் கழுதையில் இருக்கார் அப்பா நடந்துகிட்ருக்கார் அடுத்த தெருக்கு பாருந்து என்ன சொல்லியிருப்பாங்க பாரு இந்த பையன் அவங்க அப்பா நல்லவர் வல்லவர் பெரியவர் அவரை நடக்க வச்சுட்டு இவன் ஜாலியாக கழுதியில் வரான் இவனுக்கெல்லாம் வாழ்க்கை நல்லா நல்லாயிருக்குமான உடனே அப்பா ரொம்ப ஃபீல் ஆகி தம்பி நீ ஒன்று பண்ணி நீ இறங்கிக்கோ நான் கழுத மேலே உட்காந்துக்கிறேன் ஸோ இப்போ அப்பா கழுத மேலே உட்காந்துருக்காரு பையன் இறங்கி நடந்து வந்துட்டு இப்போ உடனே அடுத்த தருவில் சொல்லியிருப்பாங்க தான் நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே கெஸ்ட் பண்ணுறீங்களே பாரு இவர் அத்தூண்டு பையன் பச்சை குழந்தை பிஞ்சு குழந்தை நடக்க விட்டு இவர் மனசாட்சி இல்லாமல் கழுத மேலே உட்காந்துருக்காரு இவர் பத்து மாசம் சுமந்து பற்றிருந்தா தான் இவருக்கு அதனுடைய அருமை தெரியும் அப்படின்றதும் அப்பா உடனே ரொம்ப மனசு உடைஞ்சு போய் தம்பி ஒன்று பண்ணி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கழுது மேலே ஏறி உட்காரலான்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து கழுத மேலே உட்காந்ததும் அடுத்த தெருவில் என்ன சொல்லியிருப்பாங்க பாரு வாயிலாக ஜீவனை எப்படி கழு துன்பப்படுத்துறாங்க கழுதியே இவங்க எப்படி பண்ணுறாங்களே அப்போ மனுஷங்களை இவங்க எப்படி மதிப்பாங்களா யார் வளர்த்த பசங்க இவங்கெல்லாம் என்ன மாரல் வேல்யூ இருக்கு உடனே தம்பி நம்ம வீட்டு பற்றிலாம் ரொம்ப தப்பா பேசுகிறாங்க ஒன்று பண்ணு நீ பேசாமல் முன்னாடி ரெண்டு காலை தூக்கிக்கோ நான் பின்னாடி ரெண்டு காலை தூக்கிக்கிறேன் இந்த கதையே தூக்கிட்டே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அப்படி தூக்கிட்டே போனதும் என்ன நடந்துருக்கோனா இந்த கதை அப்படியே போயிட்டே தான் இருக்கும் ஸோ மாரல் என்னன்னா நீங்கள் எதை செய்தாலும் உங்களை குறித்து மக்கள் ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்க போகிறாங்க நீங்கள் ஆஃபீஸ்க்கு கரெக்டாக டைம்க்கு போய் பாருங்கள் வண்டாண்டா இவன் டெய்லி டைம்க்கு வந்து நம்மளை டார்ச்சர் அடிக்கிறான்டா உட்டா இங்கே பெட்டு போட்டு கொடுத்தா ஆஃபீஸ்லேயே தங்கிக்கு போனாட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் நீங்கள் ஆஃபீஸ்க்கே அடிக்கடி லீவ் போட்டு பாருங்க வருது பார் கெஸ்ட் மாதிரி வருது இதெல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்தாலும் ஒன்று தான் வரலனாலும் ஒன்று தான் டைம்க்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி பாருங்க சே இவர் ரிப்போர்ட் கொடுக்குறனாலே நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் பேர் புலம்புவாங்க நீங்கள் ரிப்போர்ட்டே கொடுக்காம இருந்து பாருங்கள் இவன் எல்லாம் இவனை வச்சு ரிப்போர்ட் வாங்குறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி நினைப்பாங்க ஸோ ஆக மொத்தம் நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணுங்கள் பண்ணாமல் பாருங்கள் கல்யாணம் ஆகிடுச்சு ஆகல லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஆணை கல்யாணம் பண்ணுறீங்க பெண்ணை கல்யாணம் பண்ணுறீங்க குழந்தை பிறந்துச்சு பிறக்கல குழந்தை உங்களை மாதிரி இருக்குது உங்களை மாதிரி இல்லை ஆண் குழந்தை பெண் குழந்தை குழந்தையே பிறக்கல கல்யாணமே பண்ணல எதை செஞ்சாலும் உங்களை பற்றி ஏதாவது நாலு பேர் ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க அப்போ நான் என்ன சார் பண்ணுறது யார் என்னென்னாலும் சொல்லிட்டு போடுவேன் நான் பண்ணுறது தான் பிடிக்கணும் நான் பிடிச்சதான் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நெகட்டிவாக நீங்கள் போயிடும் நான் சொல்ல வரல மற்றவர்கள் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கலாம் பட் அது உங்கள் பர்ஃபார்மன்ஸையும் செயலையும் பாதிக்கக்கூடாது இப்போ கிரிக்கெட்டில் பதினோரு பேர் விளாடுறாங்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க ஒரு ஃபஸ்ட் பாலில் சிக்ஸ் வந்து ஒருத்தர் அடிச்சிட்டாருனா ஸ்டேடியமில் இந்த பக்கம் வாவன்னு கற்றுவாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்களா ஏன்டா ஃபஸ்ட் பால்லே சிக்ஸ் அடிக்கிறேன் நின்று விளாடுனுவாங்க இதனால கேம் மாறுமா மாறாது அந்த பதினோரு பேர் பேரில் இருக்கிற ஒருத்தர் அந்த முன்னாடி இருக்க பேட்ஸ்மேன் வந்து உன்னோடய விக்கெட் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் பார்த்து விளையாட நீ இருந்தால் கான்ஃபிடன்ஸ் கேமில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேமில் ஒரு மாற்றம் ஏற்படும் ஸோ ஆக மற்றவர்கள் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கலாம் பட் எல்லா கருத்துக்களும் உங்களை பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது எந்தெந்த கருத்தை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க எடுக்கல அப்படின்றது உங்களுடைய விஷயம் பட் ரியல் சேலஞ்ச் என்னென்னா நம்ம வந்து இங்கே தோன்றதை செய்கிறது இல்லை இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து இதை பார்க்குறவங்க யங்ஸ்டர்ஸாக இருப்பீங்க சில பேர் பெரியவங்க இருப்பீங்க உங்கள் ஆஃபீஸில் ஒரு சேலஞ்ச் இருக்குது யார் ஃபிரண்ட்டாக வாலண்டியர் வர அப்படின்னா உங்கள் கை மேலேயே போகாது நமக்கு பிடிச்சதெல்லாம் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து தெரிஞ்சு பண்ணுறவன கை தட்டிகிட்டே இருக்கிறது தான் பட் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா பிடிச்சிருக்கா இறங்கி சை அந்த ஒரு ஆட்டிடியூடு தான் எவ்வளோ காசு இருந்தால் கூட அந்த காசை கட்டி காக்கிறதுக்கு இந்த ஆட்டிடியூடு தேவை ஸோ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் மற்ற இடங்களில் வாலண்டியர் ஆகாமல் நீங்கள் பம்பி பம்பி இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க நீங்கள் கஷ்டப்பட்டு காசு கட்டி ஃபீஸ் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புகிற அந்த குழந்தைங்க பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கோ இல்லை முன்னாடி வந்து பேசுகிறதுக்கோ இல்லை புக் புக்கை திறந்து வாசிக்கிறதுக்கோ முன்னாடி போகாது ஏன்னா அது அது இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஆக தைரியத்தை வளர்ப்போம் ட்ரை பண்ணுங்கள் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம முன்னோர்கள் நிறைய லைனை சொல்லிட்டு போயிட்டாங்க இதை கட்டி மலையை இழுக்கிறோம் வந்தால் மலை போனால் இவ்வளோ தானே ட்ரை பண்ணுங்கள் ஜஸ்ட் கிவ் அ ட்ரை ஸோ சம்மிங் அப் கீப்பிங் இட் சிம்பிள் மனிதனுக்கு முக்கியமான விஷயம் தைரியம் தைரியம் அப்படின்றது நம்ம சரியாக சொல்லணும் அப்படின்னா இங்கே தோன்றுறதை செய்கிறது நமக்கு பிடிச்சதை இறங்கி செய்யுறது ஓகே ஸோ டெஃபினெட்லி அகெயின் ஃபோர் வால்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஏதோ வீடியோ போட்டார் அதனால் நம்ம என்னனாலும் பண்ணிக்கலாம் மாட்டேருக்கு நாலு கல்யாணம் எட்டு கொலை ஆ அப்படிலாம் கிடையாது நமக்கு வந்து கலாச்சாரம் அப்படின்னு ஒரு பவுண்ட்ரி இருக்குது நாலு சவுரத்துக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணு அப்படின்றாங்க இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு பவுண்ட்ரி ஒரு வரைமுறை இருக்க வேண்டும் நமக்கு திட்டங்கள் இருக்குது இல்லையா அதே மாதிரி நம்ம குடும்ப நம்ம ஃபேமிலிக்கு கலாச்சாரம் அப்படின்னு இருக்குது நம்ம நாட்டுக்கான கலாச்சாரத்துக்கு தான் இந்தியா வந்து பேர் போன ஒரு நாடு ஸோ கலாச்சாரம் நம்ம கலாச்சாரத்துக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம இந்த பவுண்ட்ரியே பார்த்துட்டு இருக்க வேணாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது புதுசாக ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு பதிவை நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு ஆஃபீஸில் தெரியாத ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும் இதை ஆஃபீஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் காலேஜில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு கிளைண்ட் வராரு அவர்கிட்ட போய் பேசணுன்னு ஆசையாக இருக்குது அவர் இங்கிலீஷ் பேசுகிற கிளைண்ட் மாதிரி இருக்கிறாரு ஐயோ போய் பேசிட்டா மொக்கம் வாங்கிட்டால் பிரச்சனை ஆகிடுமே போய் ஃப்ளாப் ஆகிட்டா எதுக்கு நாங்கள் போகாமல் எழுதுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன பயத்தை போக்குங்க வாட் வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ டுட் சம்திங் ஃபார் த ஃபஸ்ட் டைம் என்னை ரொம்ப பாதித்த ஒரு இங்கிலீஷ் லைன் கடைசி கடைசியாக உங்கள் வாழ்க்கையில் புதுசு புதுசாக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பண்ண விஷயம் எது அப்படிலாம் எதுவுமே பண்ணுறது ஜி நாங்கள் காலையில் எழுந்திரிப்போம் கடனெலாம் முடிப்போம் ஆஃபீஸ் போவோம் வருவோம் அப்புறம் சாப்பிட்டு சாப்பிடாமல் தூங்கி தூங்காமல் நைட்டு இந்த ரெக்கார்டிங்கு ஹிந்தி வீடியோ டப்பிங் வீடியோ டப்பிங் சீரியல் எல்லாம் பார்த்து நைட்டு தூங்குவோம் திருப்பி இதே சைக்கிள் இதில் சுவாரஸ்யம் எங்கே அப்போ சுவாரஸ்யம்னால் என்ன சார் நாலு நாள் டூர் போயிட்டு வரலாமா நீங்கள் டூர் போங்க தப்பு இல்லை நீங்கள் நாள் டூர் போ டூர் போனாலும் அடுத்த நாள் திருப்பி காலேஜுக்கு அதே ஆஃபீஸுக்கு தான் வரணும் ஆக சுவாரஸ்யம் என்பது நீங்கள் அதிகமாக முடித்திருக்கக்கூடிய உங்கள் ஆஃபீஸ் அல்லது அலுவலகம் அல்லது உங்களுடைய காலேஜ் உங்களுடைய வேலை இந்த இடத்துல புதுசு புதுசாக ட்ரை பண்ணுங்கள் அப்போது வெற்றி உங்களை கண்டிப்பாக தேடி வரும் நல்லா நம்ம டெவலப் ஆகலாம் இந்த ஃபஸ்ட் வீடியோன்றலாம் கொஞ்சம் லாங்காக போகுது மற்ற வீடியோ நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பட் அதுக்கு முன்னாடி இங்கே என்ன தோணுதோ அதை செய்யாமல் இருக்காதிங்க இன்றைக்கி எப்போதுமே வீடியோ வந்து ஒரு ஆக்ஷனில் தான் முடிக்கணும் இல்லையா இன்னிக்கு இதை செய்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது இதை செஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி சில விஷயம் ரொம்ப நாளாக நானும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன் சார் ஒரு நல்ல டைம் அமைய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் எதாவது தள்ளி போட்டுட்ருந்திங்கன்னா அதை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள் இவ்வளோ ஏங்க கல்யாணான நிறைய பேர் அவங்க மனைவியோ கணவனையோ பார்த்து ஐ லவ் யூ அப்படின்றது மூணு வார்த்தை சொல்கிறது கூட வைக்கப்படுறாங்க இந்த க மேரீட் கப்புலுக்கெலாம் சில ப்ரோக்ராம் எடுப்போம் அப்போ ஒரு ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் போது நிறைய பேக்கரி ஐட்டமாக அவருக்கு வாயில் வருங்க ஹே ஹனி பன் சுகர் கோட்டட் மார்ஷ் மேலோ அப்படின்லாம் சொல்லுவார் அப்படி ஒரு நாள் சொல்கிறதுக்கும் போது டங் அப்படின்னு சொல்லி கதவு தட்டினாங்க யாரும் திறந்து போய் பார்த்தா என்னுடைய மாமனார் மாமியார் வந்துட்டாங்க அவங்கள பார்த்தது என் ஹஸ்பண்டோடைய இதெல்லாம் சாப்பிடு ஏன்னா ஒருவேளை நம்ம பொண்டாட்டி தாசனா மாறிட்டோமோ அப்படின்னு நினைச்சிட்டேன் என்ன பண்றது அப்படின்றனால தினம் தினம் செத்து நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழாம யாரோ ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு வாழ்க்கையெல்லாம் முடிக்கக்கூடாது கண்டிப்பாக வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைங்க நான் எம்சிசியில் படித்தேன் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் அங்கே வந்து கணேஷன் அப்படின்னு ஒரு வாத்தியார் இருந்தார் அது அவரோட லைனா யா யா யார்கிட்டே இருந்தால் கற்றுக்கிட்ட லைனான்னு தெரில பட் என்னை ரொம்ப தொட்ட ஒரு லைன் அடிக்கடி அவர் சொல்கிற ஒரே அட்வைஸ் என்னண்ணா நோபடி கேன் ப்ளே யோர் ரோல் பெட்டர் தன் யூ பி யோர் செல்ஃப் ச சம லைனு உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு இருக்க திறமைகள் அந்த சூழ்நிலை எல்லாம் கடவுள் உங்களுக்குன்னு கொடுத்த பொக்கிஷம் பரிசு அந்த இடத்துல நின்று இங்கே ஜெயிக்கணும் என்ன அந்த கிரவுண்டில் விட்டு ஆடுவேன் எனக்கு அந்த குடும்பம் கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும் இந்த வேலை கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும் இது உங்கள் ஆட்டம் இது நீங்கள் ஆடுற ஆட்டத்தில் கடவுளே உங்கள் மேலே ஆசைப்பட்டு உங்கள் வாழ்நாள் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ஆசைப்படணும் பா இவன் என்ன மாதிரி இந்த லைஃப் சேலஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கா இவனுக்கு ஆயுசை ஜாஸ்தி பண்ணணுன்னுற மாதிரி அவரே ஃபீல் பண்ணும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழுங்க மீண்டும் சந்திப்போம் வானலாவிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ டு அச்சீவ் ஸ்கை ராக்கெட்டிங் க்ரோத் ஜேம்ஸ் வினீத் ஃபார் ஹண்ட்ரட் ஜேம்ஸ் வினீத் ஃபார் ஹண்ட்ரட் ஃபார் ஹண்ட்ரட் நூற்றுக்கு நூறு பதிவுக்காக ஜேம்ஸ் வினித் இது பதிவு ஒன்று மீண்டும் தொடரும்